தூத்துக்குடியிலிருந்து சிவகாசி பேப்பர் மில்லுக்கு நிலக்கரி லோடு ஏற்றிக்கொண்டு டாரஸ் லாரி ஒன்று நேற்றிரவு புறப்பட்டு சென்றது. லாரியை எப்போதும் வென்றான் அருகே உள்ள மஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கற்புக ராஜா என்பவர் ஓட்டி சென்றார். கோவில்பட்டி அருகே தெற்கு திட்டங்குளம் பகுதியில் லாரி சென்று கொண்டிருந்த போது திடீரென எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரில் வேகமாக மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியின் முன்பக்கம் துண்டாகியது. மேலும் லாரியின் டீசல் டேங்கில் தீப்பொறி ஏற்பட்டு மலமளபட தீ லாரியின் பிற பகுதிகளுக்கும் பரவியது. லாரி ஓட்டுநர் கற்புக ராஜா, கிளீனர் ஆழ்வார் திருநகரியை சேர்ந்த முருகேசன் ஆகியோர் லாரியின் கண்ணாடியை உடைத்து கீழே குதித்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சம்பவ இடத்திற்கு சென்ற கோவில்பட்டி தீயணைப்பு நிலைய வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரமாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இருப்பினும் லாரி முற்றிலும் தீக்கு இரையானது. மேலும் இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.